திருமாவளவன், அதிமுக, பாஜக மற்றும் பிற கட்சிகளின் அரசியல் நிலவரங்கள் மற்றும் மாற்றங்களை பற்றி நுணுக்கமான விவரங்கள். இதை பொறுத்தவரை அரசியல் களத்தில் நடக்கும் மாற்றங்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திருமாவளவனின் நிலை மற்றும் தாக்கம் பல்வேறு காரணமாகும். திருமாவளவனை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளும் முயற்சிகள். அதிமுக மற்றும் பாஜக. அதிமுக, பாஜக மற்றும் மற்ற கட்சிகள் திருமாவளவனின் ஆதரவை கவர முயற்சிக்கின்றன. திருமாவளவன் தலித் மக்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் குறித்து உறுதியானதாக இருப்பதால் இக்கட்சிகள் தலித் வாக்குகளை ஈர்க்கும் நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை தங்கள் பக்கம் இழுக்க விரும்புகின்றன. அறிமுகம். இக்கட்சிகள் திருமாவளவனின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அவருடன் கூட்டணி அமைப்பதற்காக முயற்சிக்கின்றன. தேர்தல் களத்தில் இழப்புகள். இந்த தேர்தலில் இவைகளுக்கு இடையே பல தாக்கங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது. திருமாவளவன் தலித் மக்களின் வாக்குகளை பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்க விரும்புகிறது. திருமாவளவனின் நிலை மாறுதல். முன்னணி அரசியல் வீரர் திருமாவளவன் தலித் மக்கள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து பேசுவதில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆகிவிட்டார். அவர் அரசியல் தளம்மேல் சமூக நீதி குறித்த சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு செல்கிறார். அம்பேத்கரின் அடையாளம். அம்பேத்கரின் அடையாளத்தை ஊக்குவிக்கும் விதமாக திருமாவளவனின் அரசியல் நோக்கங்கள் தலித் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் நாகரிகத்தை மேம்படுத்துகின்றன. மாநில அளவிலான தாக்கங்கள். பாஜித் ரஞ்சித் மற்றும் சமூக இயக்கங்கள். இங்கு இயக்குனர் பாஜித் ரஞ்சித் தலித் சமூகத்தை ஒரு அமைப்பு ரீதியான அடிப்படையில் இணைத்து அரசியல் மேம்பாட்டை நோக்கி நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். தேசிய அளவில் தலித் உரிமைகள். முதலாவதாக தேசிய கட்சியான காங்கிரஸ் தலித் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தியுள்ளது. இது தலித் மக்களின் உரிமைகளை வலுப்படுத்தும் நிலவரமாகும். விஜய் கட்சியின் தாக்கம். புதிய அரசியல் மடக்கு. விஜய் தனது கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டில் உள்ள இரண்டாம் கட்சிகளுக்கு புதிய முக்கியத்துவத்தை அளிக்கிறார். கூட்டணி மற்றும் வாக்குகள். விஜய் தனது வாக்குகளை உறுதிப்படுத்திய பிறகு திருமாவளவன் கூட்டணி தொடர்பான விவாதங்களில் ஈடுபடக்கூடியவர். 2026 தேர்தல் முன்னேற்றங்கள். முக்கியத்துவம். 2026 வருடம் நடைபெறும் தேர்தல் திருமாவளவன், பாமக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கிடையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். வாய்ப்புகள் மற்றும் சவால்கள். திருமாவளவன் பிற கட்சிகளுடன் இணைந்து திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வழங்கும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த அரசியல் மாற்றங்கள் பல அடிப்படையில் மாறுபட்ட காரணங்களால் உருவாகி வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திருமாவளவனின் நிலை மாறுதல்களால் அவர்கள் தலித் மக்கள் மற்றும் சமூக நீதிக்கான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து இருக்கிறார்கள். முடிவில் 2026 வருடம் நடைபெறும் தேர்தலில் இந்த பல்வேறு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழ்நிலையை முற்றிலும் மாற்றக்கூடியதாக இருக்கும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.tv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.